கோடி புதியுகம் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இது சொன்ன உடனே இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தேடல் வருது இல்ல இந்த தேடலுக்கான விடைய சாமானியர் இல்லைங்க ஒரு சென்சேஷனல் ட்ரெண்டிங் ஜோதிடர் சொன்னா எப்படி இருக்கும் எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உலகியல் திரு பாலாஜி ஹாசனின் பார்வையில் வணக்கம் சார் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேடம் உலகங்களிலும் இருக்கின்ற புதுயுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வருஷம் எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் வருது இல்லை சார் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு 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 கூட்டெழுத்து ஆறு ஸோ ஆறாம் என்கிறது சுக்கரன் சுக்கரன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதை விட இருபத்தொன்னோட இந்த ஆண்டு சிறப்பாக தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறக்கிறது ஜேஷ்டா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு கேட்டை நட்சத்திரம் இருக்கிறதுலே மிகப்பெரிய நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களிலே ஜேஷ்டா நட்சத்திரம் என்கின்றது கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அது விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் அதாவது கண்டாந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரம் அதோட முடிவு ஸோ இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் வேகாக இருக்கும் அதாவது சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நேற்று தான் வந்த மாதிரி வாமா இந்த மாதிரி சரக்குன்னு போகாமல் நல்ல ஒரு லே ஒரு வேகாக கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு கடக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும் ஐ மீன் நான் சொல்கிறதுனா ஈஸியாக அதாவது ஒரு ஸ்பீடாக போகாது இது ஒரு ஸ்லோவாக தான் போகும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட்டினா ஆறு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ இந்த ஆறாம் எண்ணெய் குறுக்கே சுக்கரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்று புத் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளன்று உத்திரட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஸோ உத்திரட நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதத்தில் பயணிக்கும்போது உத்திரட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அதனால் இந்த ஆண்டு பெண்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் பெண்கள் நிறைய பேர் பொலிட்டிக்கலில் முக்கியமான இடத்துக்கு வருவாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலில் நிறையா பெண்கள் வெற்றி பெறுவதை நம்ம பார்க்கலாம் ஆனாலும் இந்த ஆண்டு ஒமைக்ரானுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒமைக்ரான் ஓ எம்ஐசிஆர்ஓஎன் ஒமைக்ரான் நீங்கள் கூட்டும்போது இருபத்தி ஒன்பது வரும் ஸோ இருபத்தொன்பது ரெண்டையும் ஒன்றையும் ஒம்பதையும் கூட்டினா பதினொன்று ஒ மறுபடியும் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ஸோ இருபத்தி ஒன்பதுன்றது ஒரு மோசமான எண் ஒரு ரச்ச பிடிச்ச எண் டார்ச்சர் பண்ணக்கூடிய எண் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மணிகண்டன்ற பேரை நீங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தொம்பது வரும் ஒரு வீட்டில் மணிகண்டனம் அந்த வீட்டில் அந்த பையன் பேர் வச்சுட்டாங்க அப்புடின்னா அவன் பண்ணுற அக்கப்போரு அவன் பண்ணுற டார்ச்சர் அவன் பண்ணுற சேஷ்டை அதை வந்து அது ஒரு ஜீர்ணிச்சிக்க முடியாத தொந்தரவு தரக்கூடியது தான் அந்த இருபத்தொம்போது எண் நியூமராலஜி படி இருபத்தி ஒம்போதுன்றது ரெண்டாம் எண்லேயே மோசமான எண் இரண்டில் ரெண்டு பதினொன்று இருபத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு இது மாதிரி போயிட்டே இருக்கும் அதில் இருக்கிறதுலேயே மோசமான எண் எதுனா இந்த இருபத்தி ஒன்பது ஸோ இந்த உமக்கரனுடைய பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் இன்னுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஏற்கனவே தளர்வுகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் தளர்வுகள் அதிகப்படுத்து அதாவது குறைக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிப்ரவரி மாதங்களில் லாக்டவுன் வர்றது கூட வாய்ப்புகள் உண்டு பிப்ரவரி மார்ச்சில் இன்னும் கடுமையாக இருக்கும் ஸோ நாம் தான் முகக்கவசம் சானிடைஸ் பண்ணி சோசியல் டிஸ்டன்சிங் கரெக்டாக பண்ணிக்கணும் ஆனால் உயிரிழப்புன்றது பண்ணக்கூடிய குலைக்கரணாய் கிடைக்காதுன்ற மாதிரி இது வந்து வேகம்தான் பரவாயில்ல அதிகமாக இருக்குமே தவிர உயிரிழப்புகள் கொரோனா செகண்ட் வேவ் டெல்டா ப்ளஸ் வந்தது பார்த்தீங்களா கொரோனா டெல்டா வேரியண்ட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட டெல்டா வேரியண்ட் அளவுக்கு உயிரிழப்புகள் இருக்காது உயிரிழப்புகள் கம்மியாக இருக்கும் ஆனால் தொற்றின் விகிதம் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மீண்டும் ஊரடங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்கணும் ஓகே சார் இப்போ வந்து ஓமைக்ரானோடைய பாதிப்பு வந்து வீரியம் இருக்குமே தவிர மிகப்பெரிய லாஸ்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் உயிரிழப்புகள் அதாவது உயிரிழப்புகள் இருக்காதுன்னு நான் எங்கேயுமே சொல்லலை நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட் யூரானா உயிரிழப்புகள் குறைவாக இருக்கும் அதாவது டெல்டா வேரியண்ட்டோட குறைவாக இருக்கும் இப்போ டெல்டா வேரியண்ட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பேர் இறந்தாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வரைக்கும் போகலாம் சுத்தமாக இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக உயிரிழப்புகள் போல் இருக்கும் ஆனால் டெல்டா வேரியண்ட் அளவுக்கு இருக்காது ஓகே உங்களுடைய ஸ்பெஷல் பாயிண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறது தான் எந்த இடத்துல இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் புரியல குறிப்பாக இந்தியாவில் இல்லை உலகத்திலே எடுத்து போகாமல் எந்த ஊரில் எந்த நாட்டில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கும் இந்தியாவில் எந்த இடம் சார் இந்தியாவில் எந்த இடம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பெங்களூர் ஹைதராபாத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட வெஸ்ட் பெங்காலில் இந்த முறை அதிகமாக தாக்கும் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மா அதாவது மேற்கு வங்காளம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாராசிக்கு உட்பட்டது ஸோ கன்னியாராசினுடைய அதிபதி இப்போ வந்து ரெண்டு முறை வக்கரமடைகிறாரு ஒரு முறை வந்து சனி சூரியனுடைய அஸ்தங்கமாகிறார் இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் ரெண்டாவது அது வந்து நீசமாகக்கூடியது பங்குனி மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் வந்து நீசமாகறாங்க மீனத்தில் அந்த டைமில் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் வெஸ்ட் பெங்கால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது புதன்றது குழந்தைகள் கிரகம் புதன்னா குருன்றது ஒரு வயசு குழந்தை ஒரு ரெண்டு வயசுலேருந்து பருவம் பருவமடைகிற வரைக்கும் பெண்ணு பருவமடைஞ்சால் சுக்கரன் ஆண் பருவம் அடைஞ்சால் செவ்வாயாக மாறிறார் அந்த பருவம் பருவமடைகிற வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மறுபடியும் பழைய மாதிரி லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் என்னுடைய கணிப்பு ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் லீவு மாதிரி தான் சார் இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு வர வரப்போகுது சார் மேடம் சனி பகவானுடைய சொந்த வீடு மகரம் கும்பம் சனி பகவானே சொந்த வீட்டில் வேலை செய்யறாரு அப்போ போய் ஆபீஸ்ல வேலை செய்கிறீங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாரு இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சரியாயி மறுபடியும் உலகம் முழுவதும் இயல்பு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா உண்மையாக சொல்லணும் என்ன ரெண்டரை வருஷம் ஆகுது சனி பகவான் இப்பொழுது மாதத்தில் இருக்கார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருடம் அதாவது அடுத்த வருடம் மார்ச் மாதம் கும்பத்துக்கு போகிறார் அங்கே ரெண்டரை வருஷம் இருப்பார் ஸோ மீனத்துக்கு போகிறதுக்கு அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் எப்படி ஒரு நோய் இல்லாமல் தைரியமாக வளர்ந்தமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் ஏற்படும் அது வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு கொரோனா வந்தது அடுத்து டெல்டா ப்ளஸ் வந்தது இப்போ ஒமைக்ரான் வந்திருக்கு இதுமாதிரி எதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே ரொட்டேஷனில் வந்துகிட்டே தான் இருக்கும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் காலக்கட்டம் காலகட்டம் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம்தான் இந்த கஷ்டம் நஷ்டம் தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே பழகி அப்படின்ற மாதிரி இதனுடைய தாக்கம் வந்து மக்கள் அடாப்ட் ஆகிக்குவாங்க நம்மது நகை நக்கலாக சொல்கிறோம் அதில் செத்து போனவங்களுக்கு தான் அந்த வழி என்னான்னு தெரியும் ஒருத்தங்க கொரோனாவில் செத்தவங்களுக்கு தான் இந்த கொரோனாவுடைய வழியினுடைய வேதனைனால் என்னான்னு தெரியும் ஸோ செய்து இன்னும் ஒரு ஒன் குறிப்பாக இந்த உம்மைக்கனுடைய தாக்கம் குறையல் தயவு செய்து வீட்டில் தனிமை இருக்கிறது நல்லது ஏன்னால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பல் கொரோனான்றது இரும்பல் வரும் இந்த முறை இரும்பல் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான இரும்பலாக இருக்கும் என்று விரும்புறதுக்கும் இரும்பும்போதே உடம்புல பெயின் ஆகிறதும் வாயில் ரத்த வரதுலாம் இது கொஞ்சம் பெயினாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த முறை ட தொண்டை சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் இந்த ஒமயக்கரனுக்கு அடுத்து ஒரு ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா அது தொண்டை குறி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு கோல்டு ஃபீவர் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இது கூட இது ஆடடா வரும்போது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கவே கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு நிச்சயமா சார் தாருமுகமா மாறிடும் நிச்சயமாக கம்மிங் டு ஐடி செக்டர் எப்படி சார் இருக்க போகுது ஏன்னா முக்கியமான ரிசோர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ அது எப்படி இருக்க போகுது ஐடி பொறுத்த வரைக்கும் ராகுங்க ராகுபவான் இப்போ ரிஷபத்தில் நல்லா ஆட்சி பெறதுனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூட இன்றைக்கி வந்து எல்லாருமே ஜூம் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள் மீட்டு இது போன்ற வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்கைப்பெல்லாம் போய் இப்போ ஜூமு அது இதுன்னு எல்லாம் வந்துவிட்டாங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னுமே எல்லாம் எளிமையாக்கப்படும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க இன்றைக்கி வந்து முப்பது பெர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ஆசான் டேட்டில் இந்தியாவில் இருக்குது இது இன்னும் ரெண்டே வருஷத்தில் ஒரு மேஷத்துக்கு ராகு வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி மே மேஷத்துக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு மேஷத்துக்கு வரார் அந்த டைமில் இன்னும் வந்து வேகமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தலைவர்கள்லாம் நிறையா பிரச்சனைகளில் மாறு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போலீஸ் துறையினர்களுக்கு ஆபத்து ஏற்படும் காவல்துறையினர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த டைமில் நிறையா பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி நிறையா விஷயங்களில் ஐடி லெவல் நல்ல டெக்னாலஜி அதிக டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ ஐடி பீப்புளுக்கு இந்த வருஷம் வேலை பாதிப்புலாம் ஆஃப்டர் அது அக்டோபருக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை இழப்பு நிறைய பேர் ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் கொத்து கொத்த வெளத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இனி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் ஐடியில் படிச்சிட்டாங்க பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்கன்னா எதாவது ஒன்று ஒரு நெட்ஒர்க்கிட்டிங் நெட்ஒர்க்கிங் அல்லது ஒரு வெப் டெவலப்பிங் அல்லது வெப் டிசைனிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையை ஏதாவது ஒரு துறையில் ஸ்பெஷலைசேஷன் அதில் ஏதாவது ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் படித்து அதில் மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆகிற மாதிரி அதில் ஒரு அதாவது ஒரு ஆறு மாத கோர்ஸோ ஒரு வருஷ கோர்ஸோ சும்மா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்காமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஆட்டோமொபைல் ஒரு ஒரு வருஷம் அல்லது ஒரு வெல்டிங் டெக்னாலஜி ரெண்டு வருஷம் அல்லது ஒரு மோல்டிங் டெக்னாலஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் ஸ்பெஷலைசேஷன் ஆனால் மட்டும் இனி நீ பண்ண முடியும் ஓகே கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனில் பார்த்தா ஸ்பெஷல் ரொம்பவே முக்கியமாக குறிப்பாக இன்னும் ஸ்பெஷலாக வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று அவங்க வெப் டிசைனிங் பண்ணலாம் அல்லது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஹேக்கிங் பண்ணலாம் ஏதோ ஒன்று அதில் இருக்கக்கூடிய துறையில் அதிகமாக பண்ணலாம் ஏன்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ன்றதுனால எனக்கு ஐடி பற்றி அவ்வளோ தெரியாது ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமே வந்து ஹோம் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் எல்லாம் வந்து அவக்கெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும் இப்போ சொல்லணும் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகணும் ரெண்டு இன்னும் வந்து சரியாக சொல்லணும்னா இந்த மூன்றரை வருஷத்துக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் உடைய தாக்கம் பத்து பர்சென்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும் மீனத்துக்கு குரு பகவான் போனதுக்கு அப்புறம் தான் உலகம் பழைய மாதிரி எங்கும் ஆஃபீஸ்லாம் திறப்பாங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கல்ச்சரே மாறும் அது இல்லாமல் போகும் ஓகே ஃபேஸ் இட் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எக்கச்சக்கமான மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் டூ வீலர் வித்துட்டு போட்டு வாங்கிடலாமாங்கிற நிலைமைக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க சார் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது ஆகுதுங்க இது வந்து உண்மையால் சொல்லணும் அப்படின்னா இது இயற்கையினுடைய கோளறு இப்போ சேலம் பார்த்திங்க அப்படின்னா கடல் மட்டத்துல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் மீட்டர் உயரத்தில் இருக்குது தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா அதுவும் கடற்கரை மாவட்டம் ஒன் பாயிண்ட் செவன் மீட்டரில் இருக்குது இது வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் இயற்கையே இது சென்னை அப்படி இருக்குது இதில் யார் ஆட்சி போனாலும் ஒன்றும் மாற போகிறது கிடையாது

நூறு சதவீதம் இந்த தண்ணீர் வடிகிறதுக்கான வழிகளை எல்லாம் சூ சீரமைச்சிருவாங்க அடுத்த அடுத்த ஆண்டுக்குள்ளே பண்ணிடுவாங்க உறுதியாக அடுத்த ஆண்டும் இந்த ஆண்டுக்கு ஈக்குவலான அல்லது இந்த ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான மழை வரும் ஆனால் இந்த மாதிரி வெள்ளமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெள்ளமாக வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறவாக இருக்கும் வரும் ஆனால் ஒரே நாளில் வடிஞ்சிரும் ஸோ இது ஒரு மூணு நாள் நாலு நாள்ன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அளவுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த ஆண்டு நிச்சயமாக மீண்டும் அதிகமான தண்ணி இருக்குது பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் குரு சுக்கரனை கிடக்கிற வரைக்கும் சுக்கரனுடைய ராசி அதாவது ரிஷபத்தில் இருக்குது அதனால் அடுத்த மூணு வருஷத்துக்கு இந்த ஆண்டுக்கு நிகரான வெள்ளம் எல்லாமும் வரும் அடுத்த ஆண்டு இடுக்கி அணை நம்போம் மேட்டூர் அணை நம்போம் எல்லா ஊர்லேயும் இங்கே வாய்க்கால் கம்மாலாம் நம்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டுலேயே நம்ம இதை சொன்னோம் அடுத்த ஆண்டு எல்லாமே நம்புவோம் அப்படின்னு சொன்னோம் இந்த வருஷம் எல்லா கிட்டத்தட்ட எல்லா ஏரியுமே இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்பிடுச்சு முப்பது வருஷத்துக்கு நம்பிடுச்சு நியூஸாக போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த ஆண்டும் நம்பும் இயற்கை சீற்றம் ஏதாவது வருமா இந்த ஆண்டு எரத்துகாக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது செவ்வாய் செவ்வாய் நிலக்காரகன் செவ்வாய் செவ்வாய் ராகு சம்பவம் சங்கமிக்கும் போது எரத்துக்காக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பெருங்கடல் ஒட்டிய தீவுகள்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா சிலி ஃபிஜி தீவுகள் இந்த மாதிரி இடங்கள்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த வருஷம் பிப்ரவரி மார்ச்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் உலகமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற தொடர் எப்படி இருக்க போகுது சார் வின் பண்ண போறா ஸோ நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்து பத்து வேல்டு கப் யார் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி என்னை வந்து சும்மா சுற்றிட்டு இருந்த உடனே இன்னும் பிசி மேக்குனிங்க இதே கேள்வி நீங்கள் கேட்குறீங்க பட் இது நடக்கலாம்னு நடக்காமல் போலாம் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நான் ப்ரடிஷன் கொடுக்குறேன் எனக்கு மேலே ஒம்பது பேர் இருக்காங்க கிரகங்கள் அவங்களுக்கு கீழே நான் வேலை செய்கிறேன் அவங்க எதை வேணாலும் மாற்றலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஸோ என்னோட ப்ரெடிஷன் நான் கொடுக்குறேன் மார்ச் மாதம் தெரிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசஸ் டெஸ்ட்டு தொடர் ஆஸ்திரேலியாவில் நடக்குது எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி அஞ்சு டெஸ்ட் மேட்ச் நடக்குது அதில் ஆஸ்திரேலியா கேப்டனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா பேட் குமின்ஸ் புதுசாக வந்திருக்காரு அவர் வந்து எட்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தவர் காலை பத்து பதினஞ்சுக்கு சிட்னியில் பிறந்தார் இங்கிலாண்டோட கேப்டன் ஜோ ரூட்டு ஜோ ரூட்டோட ஜாதகம் முப்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விடியர் காலை நாலு மணி பத்து நிமிஷம் ஷேஃபேட்டில் பிறந்தார் ஸோ அவங்களுடைய ஜாதகம் படி பார்க்கும்போது பேட் குமின்ஸ் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசி யார் நம்ம மோடி சாரோடைய ஜாதகம் மாதிரி தான் வருது ஸோ அவருடைய ஜாதகத்தில் குரு மேலே சனி போகுது ஸோ குரு மேலே சனின்றது ஒரு பிராப்தம் குடுப்புனை தரும் ஸோ அவருடைய வருஷ தவம் அவருடைய முன்ஜென்ம புண்ணியங்களுடைய கொடுப்பனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகு மேலே கேதுவும் அவருடைய ஜனநகால ஜாதகத்தில் கேது பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க இப்போ கோச்சாரத்தில் ராகு இருக்குது அவருடைய ஜனன காலத்தில் கே விருச்சகத்தில் ராகு இருக்குது இப்போ கோச்சாரத்தில் கேது இருக்குது ஸோ ஜனன காலத்தில் ராகு கேது போகிறதுன்றது ஒரு ட்ராகலான பீரியட் ஒரு கடினமான சூழ்நிலை அவர் சந்திப்பார் ஸோ அதே மாதிரி இங்கிலாண்டோட ஜோ ரூட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஜாதகம் வந்து மிதனராசி மிருசி மிருகசீட நட்சத்திரம் மூணாம் பதம் ஸோ அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு மேலே போகுது குரு பகவான் எந்த கரகத்தையும் பார்க்கல சந்திரனை தான் பார்க்குறாரு அதே மாதிரி பத்து பதினோராம் இடத்து அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் கே இங்கிலாந்து கேப்டன் நிறைய டாஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு மேட்ச்லேயோ அல்லது மூணு மேட்ச்லேயே மேக்ஸிமம் டாஸ் வின் பண்ணுவார் பட் மேட்ச் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தொடரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் ஆஸ்திரேலியாவுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஸோ இங்கிலாந்துக்கு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டாக தான் இருக்கும் இந்த இது வந்து ஸோ இவங்க டீம்ல வந்து நல்ல வலுவான வலுவான ஆளு பிளஸ் வலுவான கிரக அமைப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறுத்தினா மாறுமா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பட் ஆஸ்திரேலியா டீம்ல என்ன ஆலோசனை கேட்க மாட்டாங்க இங்கிலாந்து டீம்லேயும் என்ன ஆலோசனை கேட்க போறது கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல மார்னஸ் லபுஷேன் அவர் வந்து அதிக ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேன் ஆஃப் தி சீரிஸ் வரதுக்கும் அவருடைய மற்ற ஜாதகங்களோட அவரோட ஜாதகம் நல்லாயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல டேவிட் மாலன் ஜாதகம் நல்லாயிருக்கு டேவிட் மாலன் ஜாதகம் நல்லாயிருக்கு அதே மாதிரி விக்கெட்டு அதிகமாக விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நேத்தன் லயன் நாத்தன் லயனோட ஜாதகத்தில் நிறையா விக்கெட் எடுப்பார் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜாக் லீச் அவரும் ஆண்ட்ரஸனும் நிறைய விக்கெட் எடுப்பாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு க்ளோசஸ்ட்டு மேட்ச் விறுவிறுப்பான மேட்சாக தான் இருக்கும் ஸோ இதனுடைய வாய்ப்புகள்லாம் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம மாறின சப்ளேஷன் லபுஷன் வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் வரத்துக்குன்றோம் மொதல் மேட்ச்சில் அவருக்கு அடிபட்டுருச்சுன்னா அப்போ என்டையர் கணிப்பு தப்பாக போய்டும் ஆமாம் இப்போ மொதல் மேட்ச்சில் லபுஷனுக்கு ஒரு இன்ஜுரி ஆகுதுன்னா என்டையர் கணிப்பு தப்பாக போயிடும் நேதன் லைனுக்கு ஒரு இன்ஜினியர் ஆகுதுன்னா இங்கிலாண்டே மேட்ச் வின் பண்ணிடலாம் ஸோ ப்ரொடிஷன் எப்படி வேணால் மாறலாம் ஸோ இது வந்து டெய்லி டே பை டே கொடுக்குறது கொஞ்சம் அக்யுரட்டாக வரும் பட் நம்ம லாங் ப்ரொடிஷன் தரும்போது தான் வரும் அதாவது ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு விலைவாசி நிலை எப்படி இருக்க போகுது விலைவாசி நிலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வெங்காயத்தினுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து லிக்வெர் அண்ட் லிக்குவருங்க மதுபானம் ஸோ அந்த மதுபானம் விலையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குரு பகவான் வந்து நீச பங்கம் அடைஞ்சதுனால பருப்பு விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெங்காயம் விலை பூண்டு விலை பருப்பு விலை எல்லாமே அதிகரிக்கும் இப்போ தக்காளி ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அடுத்து பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கும் ஓகே தங்கம் தங்கம் விலை வந்து ஆவரேஜா இருக்குங்க இந்த குரு பகவான் மீனராசிக்கு போனதுக்கு அப்புறம் விலை அதிகமா ஏறும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ரல் ஆறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ரல் இருபத்தி ஒன்பதே குரு பயிற்சி இப்போ கடந்த ஏற்பட்ட குரு பயிற்சி ஒரு ஆறே மாசம் தான் ஒரு வருஷம் கிடையாது குரு பகவான் அடைஞ்சு மீனத்துக்கு போகிறவர் மீனத்துல இருந்துடுறாரு அப்ப அதுதான் குருப்பாயிருச்சு சோ ஆப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நிச்சயமாக தங்கமலை ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொதுவாக சொல்லுங்க கையில காசு வாயில வேலெட்டில் ஒரு பைசா கூட இல்லாமல் கிரிப்டோ கரன்சி இருக்கு இல்லைங்களா அதனுடைய நிலை எப்படி இருக்க போகுது கிரிப்டோ கரன்சின்றது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பிட்காயின் அப்படின்னாவே சுக்கரன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இந்தியாவில் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இன்னும் சில ஆண்டுகளுக்கு கும்பத்திலும் மகரத்திலும் சனி டிராவல் பண்ணக்கூடிய ஆண்டுகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு இந்தியாவில் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வாய்ப்பே கிடையாது இதை வந்து வேணும்னா பிட்காயினை வச்சுட்டு கிரிப்டோ கரன்சி வச்சு நீங்கள் எக்ஸே நல்ல ரேட் வந்தால் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணிருக்கலாமே தவிர அதை வந்து யூஸ் பண்ண முடியாது வெளிநாட்டில் நான் செட்டில் ஆகிறேன் சார் நான் கனடாவில் பியார் வாங்குகிறேன் சார் நான் ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வெளிநாட்டுக்கு இமிகிரேட் ஆகலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வேணா அதில் தாராளமாக பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்தியாலேயே இருந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இது என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் ஆபத்து இது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆலோசனை ஜோதிடப்படி இந்தியாவில் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார் ஷேர்ஸா இல்லை சாலிட் கோல்டா அவங்க சுய ஜாதகத்துக்கு மாறும் மேடம் இதை நம்ம பொற்றாமதோ சொல்ல முடியாது அவங்க அவங்க சுய பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அதிக பாகை பெற்ற கிரகங்கள் அதிக ஆத்ம அதிக பாகை பெற்ற கிரகங்கள் ஆத்ம சொல்லுவாங்க அதே மாதிரி குறைந்த பாகைப்பட்ட கிரகம் லோஎஸ்ட் டிகிரிம்பாங்க ஸோ அதெல்லாம் என்ன கிரகம் அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் நவாம்சத்துலேயும் இதுலேயும் ஒரே கிரகம் இருக்கா வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கான்றதெல்லாம் பார்த்து சொன்னால் அது அக்யூரேட்டாக இருக்கும் பட் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாவது மாதத்துக்கு பிறகு அதாவது சனியும் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம்ன்றது செவ்வாட நட்சத்திரம் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது நிலத்தினுடைய மதிப்பு அதிகமாகும் கவர்மெண்ட்டே கைட்லைன் வழியை அதிகப்படுத்திடுவாங்க அந்த பத்திரப்பதியினுடைய டேக்ஸ்லாம் அதிகப்படுத்திடுவாங்க லேண்ட் வேல்யூவெலாம் இன்னும் அதிகமாகிடும் இப்போ வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிடைக்குதுன்னா அப்பெல்லாம் டென் தௌசண்ட் வந்துடும் அதனால் நிலத்தில் எல்லா தமிழ்நாடு முழுக்க நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பொதுவான பலன் அவங்களுடைய சுயசாதகம் எப்படி இருக்கோ அதை வச்சு அக்யூரேட்டாக சொல்லலாம் பட் இதை நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக சொல்லும்போது பொதுவாக தான் பேசணும் அதனால் நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் கூட எனக்கு வேஸ்ட்டு மண்ணை பற்றி பேசும்போது நம்ம விவசாயம் பற்றி பேசியே ஆகணும் சார் அக்ரிகல்ச்சர் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயம் விவசாயியின் நிலை என்ன இந்த ஆண்டு நிச்சயமாக மழை நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இன்னைக்கு ஜனவரி ஒன்று ஸோ லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அளவுக்கு மழை இந்த வருஷமும் இருக்கும் ஸோ நீர் வரத்து சரியாக இருக்கும் சில நேரங்களில் நீர் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் விவசாயிகள் நல்ல மழை அதிகமாக பெஞ்சால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்ற ஒரு ஆல்ட்ரு ஐடியா யோசிச்சுக்கணும் ஸோ தண்ணி பற்றாக்குறையால் இந்த வருஷம் விவசாயம் பாதிப்பு வராது எலிக்கிரி தின்ன அந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் வெள்ளம் வந்து பயிர் அழகி போச்சுன்ற செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இயற்கையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எதாவது அதிகமாக மழை பெஞ்சால் அந்த தண்ணி எங்கேயோ போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ரெடி பண்ணிக்கணும் பட் மழை இந்த வருஷம் உண்டு அதனால் நீங்கள் வானம் பார்த்த பூமி வச்சிருக்கவங்கலாம் நிச்சயமாக விவசாயத்துக்கு இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது இந்த வருஷம் விவசாய பொருட்கள்லாம் நல்ல வேலை ஏறும் கண்டிப்பாக விவசாய நிலையரோடு சொல்ல போனால் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் படிப்பு அதாவது படிவில் இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஊதிய உயர்வு ஏற்பதற்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக ரயில்வேல அதிகமான வாய்ப்பு இருக்குது ரயில்வே டிக்கெட் விலையும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த இதில்